வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்புஸ் கிச்சன். கோவக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு குரலை வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மூடி வச்சு நீங்கள் அப்பப்போ வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுவையான டேஸ்டியான கோவக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவும் மருத்துவ குணமும் கொண்டது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.